மூன்றின் கீழ் நாலு எக்ஸ் கூட்டல் இரண்டு சமோ மூன்றின் கீழ் எட்டு எக்ஸ் கழித்தல் நான்கு இதையும் நாம நாம ஏற்கனவே செஞ்சு பார்த்த மற்ற கணக்குகளை போலவே தீர்வை கண்டுபிடிக்க முடியும் அதாவது எக்ஸுகளை இடது பக்கமாக வைக்கலாம் மற்ற கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நிலையான எண்களை வலது பக்கமாக வச்சுடுவோம் ஆனால் பின்னங்களை கூட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதனால தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த பின்னங்களை நீக்க ரெண்டு பக்கமும் ஏதோ ஒரு எண்ணால் பெருக்க போகிறேன் இப்போ இதை செய்யறதுக்கான சிறந்த எண் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த சிறிய எண்ணால் இந்த பின்னத்தை பெருக்கினா இது பின்னமாக இருக்காது அப்புறம் இது முழு எண்ணாக மாறிடும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்த்தா இதில் சிறிய எண் அப்படிங்கிறது எட்டு அப்போ நாம ரெண்டு பக்கத்துலையும் எட்டு பெருக்குவோம் ஆமா இந்த எட்டு எப்படி கிடைச்சது அதாவது நான் ஏன் எட்டு தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா இது நாலுக்கும் அப்புறம் எட்டுக்கும் பொதுவானது அதனால தான் நாலு மற்றும் எட்டை வகுக்கக்கூடிய சிறிய எண் எட்டுன்னு சொன்னேன் அதனால எட்டால் பெருக்கினா இந்த பின்னங்கள் நீங்கிடும் இப்போது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா இதை நான் இதோ இங்கே எடுத்து செய்கிறேன் இது எட்டு பெருக்கல் மூன்று அதன் கீழே நாலு அப்படி பார்த்தா இந்த எட்டு வகுத்தல் நாலுங்கிறது ரெண்டுன்னு ஆயிடும் ஆக ரெண்டு பெருக்கல் மூணுங்கிறது ஆறுன்னு ஆயிடும் அப்போது இந்த இடது பக்கத்துக்கான விட எட்டு பெருக்கல் மூன்றின் கீழ் நாலு எக்ஸ் அப்படிங்கறது ஆறு எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் அப்புறம் இந்த ரெண்டு இருக்கு இல்லையா இப்போ எட்டு பெருக்கல் ரெண்டுங்கிறது பதினாறு நீங்க இடது பக்கம் பெருக்கும்போது இல்லைனா ஒரு பக்கம் ஒரு எண்ணால் பெருக்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியையும் நாம் பெருக்கணும் அப்படின்னா இந்த எட்டை பங்கிடணும் இடது பக்கத்துக்கு ஆறு எக்ஸ் கூட்டல் பதினாறு அப்படிங்கிறது எட்டு பெருக்கல் மூணின் கீழ் எட்டு இப்படி போகுது இந்த எட்டுகள் அப்படியே அடிபட்டுடும் அப்போ மீதமாக இருக்கிறது மூணு எக்ஸ் மட்டும்தான் அப்புறம் இந்த இடத்துல குறை எண் நாலு இருக்கு இல்லையா அப்போது எட்டு பெருக்கல் குறை எண் நாலு அப்படிங்கிறது குறை எண் முப்பத்து ரெண்டு இப்போ நாம் இந்த சமன்பாட்டை ஓரளவுக்கு எளிமையாக மாற்றிட்டோம் இப்போ அடுத்ததாக எக்ஸ் உறுப்புகளை இடது பக்கமும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் சொல்லப்படுற நிலையான எண்களை வலது பக்கமும் வச்சு பாப்போம் இப்போ முதல்ல நாம் வலது பக்கம் இருக்கக்கூடிய மூன்று எக்ஸை நீக்குவோம் இதை செய்யறதுக்கான சுலபமான வழி ரெண்டு பக்கமும் 3X எக்ஸை கழிக்கணும் இப்படி செய்யும் போதுதான், வலது பக்கம் 3X எக்ஸை நீக்க முடியும் இப்போ இடது பக்கம் ஆறு எக்ஸ் கழித்தல் மூணு எக்ஸ் அப்படிங்கிறது மூணு எக்ஸ் தானே ஆறில் மூணு போச்சுன்னா மூணு தானே அப்புறமா மீதமாக பதினாறு சமம் மூணு எக்ஸ் கழித்தல் மூணு எக்ஸ்னு இருக்கும் இந்த ரெண்டுமே நீக்கப்பட்டுடும் இல்லையா இந்த ரெண்டு எண்களும் நீக்கப்பட்டதுக்கப்புறமா மீதமாக இங்கே குறை எண் முப்பத்தி ரெண்டு தான் இருக்கும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நாம் என்ன பண்ணணும்னா இடது பக்கம் இருக்கக்கூடிய பதினாறை நீக்கணும் ஆக ரெண்டு பக்கமும் பதினாறால் கழிக்கணும் அப்படி ரெண்டு பக்கமும் பதினாறால் கழித்தோம் அப்படின்னா இடது பக்க சமன்பாடு இந்த இடத்துல மூணு எக்ஸ் இருக்கும் இந்த பதினாறுகள் நீக்கப்பட்டுடும் அப்போது சமம் குறை எண் முப்பத்தி ரெண்டு குறை எண் பதினாறு இதோட விடை என்ன குறையும் குறையும் நிறதான அப்படின்னா குறை நாற்பத்தி எட்டுன்னு கிடைக்கிது அப்போ நம்மக்கிட்ட மூன்று எக்ஸ் சமம் குறை எண் நாற்பத்தி எட்டுன்னு இருக்குது இப்போ நாம் இந்த எக்ஸை தனியாக எடுக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் மூணால வகுக்கணும் இடது பக்க சமன்பாடு மூன்று எக்ஸ் வகுத்தல் மூன்று அப்படிங்கிறது எக்ஸ் மட்டும்தான் இதுக்காக தானே நாம் ரெண்டு பக்கமும் மூணால வகுத்தோம் சரி வலது பக்கம் குறை எண் நாற்பத்தி எட்டு வகுத்தல் மூணு அப்படிங்கிறது குறை எண் பதினாறுன்னு ஆயிடும் அவ்வளவுதான் அப்போ எக் சமம் குறை எண் பதினாறு அப்படிங்கிறது தான் நம்மளோட விட இப்போ இந்த விடை சரிதானா அப்படிங்கிறத நாம இந்த முதல் சமன்பாட்டில் வச்சு சரி பார்ப்போம் முதல் சமன்பாட்டில் இந்த எட்டுகள் இல்லை அப்படின்னா சமன்பாட்டில் இதை பொருத்தலாம் நமக்கு மூணின் கீழ் நாலுன்னு கிடைக்கும் மூணின் கீழ் நாலு பெருக்கல் குறை எண் பதினாறு கூட்டல் இரண்டு அப்படின்னா மூணின் கீழ் எட்டு பெருக்கல் குறை எண் பதினாறு குறை எண் நாலு ஆக இப்போ பதினாறுல மூணின் கீழ் நாலு அப்படிங்கிறது பன்னிரெண்டு இதனா நேரடியாக சொன்னேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பதினாறு வகுத்தல் நாலுன்னா என்ன அது நாலு தான் இல்லையா அப்புறமா அந்த நாளை மூணாலை பெருக்கினா நமக்கு பன்னிரெண்டு கிடைக்கும் இது பின்னங்களை தொகுக்கிறது அப்படின்னா இது குறை எண் பன்னிரண்டுங்கிற விடையை கொடுக்குது ஆக குறை எண் பன்னிரெண்டு இந்த கூட்டல் ரெண்டு இது ரெண்டும் தான் இந்த இடது பக்கமாக இருக்கும் அப்போ குறை எண் பன்னிரண்டு கூட்டல் ரெண்டுங்கிறது குறை எண் பத்துங்கிற விடைய கொடுக்குது அப்போ இந்த இடது பக்கத்துக்கான விட குறை எண் பத்து சரி இப்ப நாம வலது பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நம்மகிட்ட மூணின் கீழ் எட்டு பெருக்கல் குறை எண் பதினாறு இருக்குது குறை எண் பதினாறின் கீழ் எட்டு அப்படிங்கிறது குறை எண் ரெண்டு தானே இந்த குறை எண் ரெண்டு பெருக்கல் மூணு அப்படிங்கிறது குறை எண் ஆறுன்னு ஆயிடும் ஆக இந்த இடம் குறை எண் ஆறு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய குறை எண் நாலு குறை ஆறு குறை நாலு அப்படிங்கிறது குறை பத்துக்கு சமம் அப்போ எக்ஸ் சமம் குறை எண் பதினாறு இல்லையா இது நம்மளோட சமன்பாட்டை ரொம்ப தெளிவாகவே பூர்த்தி செய்யுது ரெண்டு பக்கமுமே குறை எண் பத்துங்கிற விட கிடைச்சிருக்கு அப்படின்னா நாம கண்டுபிடிச்ச விட சரியானதுதான்